ஆக்சுவலி சாப்பிட நாங்கள் வந்துட்டோம். என்ன சாப்பாடுனா அப்படியே நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து யுகாண்டாவில் நிறைய விஷயங்கள் வந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் தமிழ் மக்கள் இருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி இங்கே மலையாளிஸும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் அவங்க வந்து மலையாளிஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறாங்க. அது எனக்கே ஃபஸ்ட் டைம், அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு எனக்கு போனால் தான் தெரியும். ஸோ எவ்ரி இயர் நடக்கும். ஸோ இந்த வருஷம் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன எல்லாம் பயங்கரமா நல்ல கல்ச்சுரல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை கண்டிப்பா பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் டிவியில் தான் நான் பார்த்துருக்கேன். மற்றபடி எனக்கு நான் ஸ்ட்ரைட்டாக பார்த்ததில்ல. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்புறம் வந்து இதை நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா விஸ்வதர்மா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யுகாண்டாவில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நடத்துகிறாங்க. இப்போ நாங்கள் போனதும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க. சில டைமில் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும்போதே கேரளானா கேரளா மக்கள் மட்டும் வருவாங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன், எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. தெலுங்குலேருந்து வந்திருந்தாங்க, தமிழ்லேருந்து, அப்புறம் ஹிந்தியிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இதை பார்க்க எனக்கு ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துருக்க ஒரு ஃபீல் தான் இருந்தது. இங்கே வந்திருக்கவங்கள வந்து முத்தப்பன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னாங்க. இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு அங்கே போன பிறகு தான் எனக்கு நான் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் பூஜை மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து அந்த சந்தனம் வச்சுருந்தாங்க, அது எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நானுமே வந்து பூசிக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்ச நேரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. இப்போ நமக்குமே பார்த்திங்கன்னா எல்லாரும் போய் நம்ம வந்து ஆசீர்வாதம் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் அங்கே வந்து ஒரு டான்ஸ் ஒன்று லாஸ்ட்டில் முடியும் போது ஒரு டான்ஸ் பண்ணாங்க. அந்த செண்டை மேளம் அடிச்சுக்கிட்டு அவங்க ஆடினதுக்கும் பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த காந்தாரா படம் பார்க்கும்போது ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ நேரம் அடித்தாங்க. நீங்களும் அதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன் நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளா மக்களும் இங்கே இருக்காங்க. இந்த மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் இருக்க ஊர்லேயும் நடக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்க விளையாடுற இடம்தான். இது வந்து பட்டிதர் சமாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நமக்கு வந்து நார்விக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே தெரியும், ஏன்னா அங்கே அது வந்து ஒரு இந்தியன் ஹாஸ்பிட்டல். ஸோ நாங்களாம் ஸ்டார்டிங்கில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவோம், ஏன்னா இந்தியன் டாக்டர்ஸ் இருப்பாங்க அங்கே. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பட்டிதர் சமாஜ் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒரே காம்பவுண்டு தான், குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய குட்டிஸ் இங்கே தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க நம்ம இந்தியன் ப்ரோக்ராம்ஸ்லாம் எங்கே நடக்கும் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து ஆரிய சமாஜில் நம்ம இந்தியன் ப்ரோக்ராம் நடக்கணும். அதே மாதிரி இந்த பட்டிதர் சமாஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ப்ரோக்ராம்லாம் வந்து இங்கே நடக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்தப்பன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியலை. ஏன்னா எனக்கு தெரியாதனால நான் அங்கே உள்ளவங்க கேரளா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் கேட்டுகிட்டு இருந்தேன், அவங்க தான் எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் எல்லாருமே அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எல்லாருமே போனாங்க. பாட்டி 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 பாய் 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 சரி. ஆக்சுவலி சாப்பிட நாங்கள் வந்துட்டோம். என்ன சாப்பாடுனா அப்படியே நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி தான், ரைஸு, டாலு, ஊறுகாய் ஊறுகான்னு தெரியாமல் நிறைய எடுத்துட்டேன். அப்புறம் சப்பாத்தி, கொஞ்சம் ஆனியன் ரைத்தா, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் குருமா. ஸோ இந்த சாப்பாடோட எனக்கு நான் உட்காந்துருக்கல இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா பட்டிதர் சமாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. இது இந்தியன் ஸ்கூல், அது நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்கே நடக்கும். இது ஏதோ சம்திங் ஆஃபீஸ்ன்னு நான் நினைக்கிறேன். சில்வர் பிளேட்டு. என்ன சாப்பாடு நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நீங்க சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்க? மென்பா ஹாய், நீ என்ன சாப்பிட்ட? பாயசம் ரெண்டு. என்ன பாயசம்? கேரளா பாயசம். சூப்பரா இருக்கு, நல்லா ஸ்வீட்டா சர்க்கரை போட்டு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டே இருக்கீங்களா? சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பர், அடிபொலி அடிபொலி. வெண்பா சாப்பாடு எப்படி இருந்தது? குட்டா. சாப்பாடு பிடிச்சதா? ஐஸ்கிரீம் பிடிச்சா? ஐஸ்கிரீம். இந்த பாயசம் அப்படியே நம்ம ஊர் சாப்பாடு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது தால், அடுத்து வந்து இந்த பாயசம், அடுத்து வந்து இது பரோட்டா. நான் வந்து பரோட்டா எடுக்கலை, அதில் மிஸ்ஸிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான், இது நான் சொல்லலாம் சப்பாத்தி. அடுத்து வந்து இது என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரேவி தான். அடுத்து ரைத்தா, அடுத்து அந்த ஊறுகான்னு வச்சுருந்தாங்க, அதுதான் நான் தெரியாமல் நிறைய எடுத்துட்டேன். அடுத்து ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஃபுல்லாக வந்து ரெண்டு சைடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ வச்சுட்டு அவங்கவுங்க சாப்பிட்டாங்க. ஸோ இந்த ஹால் வந்து அந்த பட்டிதர் சமாஜ் அந்த ப்ரோக்ராம் நடந்ததில்ல, அதுக்கு மேலே தான் இந்த ஹாலு. ஸோ இங்கே நம்ம நிறைய பேரை ரொம்ப நாள் பார்க்காத நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம பார்த்தோம்.
அன்னைக்கு அதான் அன்னைக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா, நான் அங்கே கேரளா மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் இருந்தாங்க, அப்புறம் வந்து தெலுங்கு மக்கள் வந்திருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். ஸோ நிறைய பேரை ரொம்ப நாள் கழித்து நான் வந்து பார்த்தேன். இந்த பிளேஸில் வந்து பட்டிதா சமாஜ்னு போட்டிருப்பாங்க, இல்லை இயர் போட்டிருக்காங்க பாருங்கள், 1935 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடம்லாம் இருந்திருக்கு. இத்தனை வருஷமாக இந்த கட்டடம் இருக்குது. இடையில இந்தியன்ஸ் வந்து இந்த நாட்டை விட்டு போயிட்டு வந்த பிறகுமே இந்த இடம்லாம் அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு திருவிழா கடையில் எப்படி டாய்ஸ்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி இருந்தது இந்த இடம். ஸோ இந்த பிளேஸ் மிஸ்ஸிங். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கு பேர் ரஃபல் ட்ரான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியலை, நான் ஊரில் ரொம்ப நான் பார்த்தது கிடையாது. இப்போ வெளியில் நீங்கள் இருக்கீங்கன்னா அங்கே இந்த ரஃபல் ட்ரா உண்டான்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய கிஃப்ட் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இப்போ குறைஞ்சது 5000 சில்லிங்ஸுக்கோ 10000 சில்லிங்ஸுக்கோ எனக்கு தெரியலை கரெக்டாக, ஏன்னா நான் வாங்கலை. ஸோ அதுக்கு வந்து நம்ம டிக்கெட் வாங்கி அங்கே வந்து போட்டுடணும். மேபி 2000 சில்லிங்ஸாக கூட இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது குலுக்கல் முறையில் எடுப்பாங்க. யாரோட நம்பர் வருதோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இது மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்ராம் இந்தியன் ப்ரோக்ராம்லையும் இது நடக்கும். இதுக்குன்னே ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்க, அது குட்டி பசங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து இதில் கலந்துப்பாங்க. இந்த தடவை நான் வந்து எனக்கு அங்கே ஒரு பிளானே இல்லாமல் வந்ததுனால எனக்கு தெரியலை, லேட்டாக தான் எங்களுக்கு தெரியும் இந்த ரஃபல் ட்ரா இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் எந்த டிக்கெட்டும் வாங்கலை. ரொம்ப நல்லா இருந்தது. ஹலோ, அங்கிருந்து எடுக்காம இங்கிருந்து வாங்கியதான் பேசிக்கிட்டு இருக்கு. கம்பால சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. போற வழியில நம்ம ஊர் பில்டிங் ஒண்ணு இங்க இருக்கும், என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க, நான் சொல்றேன். நம்ம ஊர் பில்டிங் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊர் பில்டிங் கிடையாது, இங்கே உள்ள பில்டிங்கில் நம்ம ஊர் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ். நம்ம அதை கிராஸ் பண்ணுறோமா? பண்ணுறோமா? பண்ணுறோம். எஸ், இங்கே இருக்கவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. நான் கரெக்டாக சொல்கிறேனாங்க, கரெக்டாக கரெக்டாக. வா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கங்க, இதுதான் டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல்.
ஸோ அந்த பில்டிங்கில் தான் டாக்டர் அகர்வால் சாயி ஹாஸ்பிட்டல் இருக்கு, யுகாண்டாலையும் இருக்கு. இந்த வழியில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் உண்டு. ஸோ கேஸ் ஹாஸ்பிட்டல் எங்கே போயிடுச்சோ, கேஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல், பான் டெண்டர் ஹாஸ்பிட்டல், எல்லாம் இங்கே தான் இருக்கு. செம்ம மழை பெய்ய போகுது. இது ஃபினான்ஸ் ட்ரஸ்ட் பேங்க், பெரிய பில்டிங், ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. ஓ, என்எஸ்எஸ்எஃப். இந்த பில்டிங் பார்த்துக்கங்க, இது என்ன அப்படின்னா என்எஸ்எஸ்எஃப், நம்ம ஊரில் பிஎஃப்னு சொல்லுவாங்கள, அதுதான் பிபிஎஃப்ஆ பிஎஃப்ஆ. ஓ, கஷ்டப்பட்டு எடுத்தப்பல ரைட்டு. பிஎஃப்னு சொல்லுவாங்களா நம்ம ஊரில், அது மாதிரி என்எஸ்எஸ்எஃப். என்னங்க, நான் ஒரு ஏரியா பிளான் பண்ண நீங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. ஸோ கம்பால சிட்டியை சுற்றி காமிச்சு பிளேஸ் அப்படியே கட் பண்ணியிருப்பேன் எடுக்காமல், ஏன்னா அங்கே தான் வந்து இங்கே உள்ள தலைவரோட வீடு இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எடுக்கலை. தலைவர்னால் இங்கே வந்து யார் ஹை போஸ்டிங்கில், ஃபஸ்ட்டு போஸ்டிங்கில் இருப்பாங்க, பிரசிடெண்ட். இது ஒரு பில்டிங், பில்டிங் தான், ஆனால் என்ன பில்டிங், கத்தார் ஏர்வேஸ். ஸோ இது என்னது, இதெல்லாம் பேங்க், கொட்ட போது மலை. நீங்க நினைச்சிருப்பீங்க நான் ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கேன் அப்படின்னு, கண்டிப்பா கிராமத்துக்குள்ள போல, இதுதான் சிட்டி, சிட்டி இப்படிதான் இருக்கும். கிராண்ட் இம்பீரியல் ஹோட்டல், ஹோட்டல் மோட்டல், இது ஹோட்டல். இதுக்கு பேர் என்னது, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். ஸோ இந்த பேங்குக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்குமா? நம்ம இந்தியாவுக்கு பணம் அனுப்பலாமா? அங்கேருந்து அனுப்ப முடியாதோ? அனுப்பலாமா? சரி, எல்லா பேங்க்லேருந்து ஒருத்தவங்க கேட்டாங்க எப்படி பணம் அனுப்புவீங்க அப்படின்ட்டு, ஊர்லேருந்து கால் பண்ணி அவங்க இங்கே வர்றாங்களாம், அதனால நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட எல்லா பேங்க்ல இருந்தால் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னேன். போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல, அடிதாஸ். போஸ்ட் ஆஃபீஸ் அடிதாஸ் இருக்குல்ல, சொல்லலாம் அந்த வேர்ல்ட் பிராண்ட் அடிதாஸ். டெக்னோ மொபைல். இதுக்கு பேரு கம்பாலா ரோடு, கரெக்ட்டா? சோ இதுதான் கம்பாலா, இதுதான் கம்பாலா ரோடு, இதுதான் கம்பாலா பில்டிங். ஒவ்வொரு பில்டிங்லயும் ஒவ்வொரு பேர் எழுதியிருக்கோம், ஏன்னா அந்த பேர் வந்து ஈஸியா வச்சு இந்த பில்டிங்ல நான் இருக்கேன், டெக்னோ பில்டிங் அப்படின்னு சொன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பொருள் விற்கிறாங்க. சோ அதிகமா நீங்க பாருங்களேன், இந்த பஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து ஏதோ ஸ்கூல ஹாஸ்பிட்டலுக்கு இருக்க உள்ளது, ரொம்ப பஸ்ஸே பார்க்க மாட்டீங்க. என்ன அது பேர், ரோசான்னு சொல்லுவாங்க, ரோசா தானே அது. ரோசா அப்படின்னா நம்ம ஒரு மினி வேன் மாதிரி இருக்கும், பஸ் மாதிரி இருக்காது, கார் மாதிரியே இருக்கும், வெளியில் பஸ்ஸே நீங்க அதிகம் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிங்களா. இதுதான் இந்த பிஎஸ்பி தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அடுத்து போடா போடா போகுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யுகாண்டா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.